Hi friends, welcome back to our channel Retriever Glitz. இன்னைக்கு வீடியோல டீவார்மிங்னா என்ன, டாகுக்கு டீவார்மிங் கம்பல்சரியா அண்ட் அதோட ஷெட்யூல் அண்ட் டோசேஜ் பத்தி பார்க்கலாம். டீவார்மிங் அப்படினா குடற்புழு நீக்கம்னு பொருள். வேஸ்டேஜ் அதாவது மோஷன் வழியா வார்ம்ஸ் வெளியேற்றுவாங்க. இந்த டீவார்மிங் போத் ஹியூமன் அஸ் வெல் அஸ் டாக் எல்லாத்துக்குமே ரொம்ப தேவை. வார்ம்ஸ்ல பல டைப் உண்டு, ரவுண்ட் வார்ம், ஹூக் வார்ம், டேப் வார்ம் அப்படின்னு. நெக்ஸ்ட் இந்த வார்ம்ஸ் எப்படி டாக்கு வருதுன்னு பார்க்கலாம். மதர் டாக் கன்சீவா இருக்கும்போது ஒழுங்காக டீவார்மிங் பண்ணாமல் இருந்தால், அதாவது கருவில் இருக்கிற பப்பீஸ்க்கு வார்ம்ஸ் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் மதர் டாக் பப்பீஸ்க்கு மதர் ஃபீடிங் பண்ணும்போது கூட இந்த வார்ம்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகும். அண்ட் நம்ம வைக்கிற ஃபுட்லேருந்து கூட டாக்ஸுக்கு வார்ம்ஸ் வரலாம். அதனால் டீவார்மிங் ரொம்பவே தேவை. இப்போ நம்ம டீவார்மிங் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஹெல்த் வைஸாக டாக் அஃபெக்ட் ஆகும், லைக் ஸ்டொமக் அப்செட், அதாவது டைஜஷன் சிஸ்டமில் ப்ராப்ளம் வரும். அண்ட் அதர் ஆர்கன்ஸை கூட அஃபெக்ட் பண்ணும். வாமிட், கரெக்டாக அதோட ஏஜுக்கு ஏற்ற போல் வளர்ச்சி இருக்காது. சில டாக்ஸை பார்த்தீங்கன்னா வயர் மட்டும் பெருசாக ஒப்பி போய் இருக்கும், ஒழுங்காக சாப்பிட முடியாது, ஹேர் க்ரோத் இருக்காது, ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும், இச்சிங் ப்ராப்ளம் எல்லாம் வரும், ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் வரும். இதெல்லாம் டீவார்மிங் பண்ணாமல் இருக்கிறனால ஏற்படுற ப்ராப்ளம்ஸ். டீவார்மிங்க்கு சிரப் இருக்குது அண்ட் டேப்லெட்ஸும் இருக்குது. இது டோசேஜ் எல்லாம் வெயிட்டை பொறுத்து தான் டிசைட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் சிரப் ஆகட்டும் டேப்லெட் ஆகட்டும் நிறைய இருக்கும். குட் குவாலிட்டி ப்ராடக்டை சூஸ் பண்ணுறது உங்கள் பெட்ஸுக்கு ரொம்பவே நல்லது. உங்கள் டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்குறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது நாங்கள் எங்கள் டாக்ஸுக்கு ஃபாலோ பண்ணுற ஷெட்யூல் அண்ட் டோசேஜை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். பப்பி பிறந்து 14th டேயில் இருந்து டீவார்மிங் ஸ்டார்ட் பண்ணணும். 2 மந்த் வரைக்கும் சிரப்பு தான் ஃபாலோ பண்ணணும். சின்ன பப்பியாக இருக்கிறனால டேப்லெட்டை விடைக்கும் சிரப் கொடுக்கறதுக்கு ஈஸி அண்ட் டோசேஜும் கம்மி தான். 1 kg பப்பிக்கு 1 ml சிரப் கொடுக்கணும். பப்பீஸ் பிறந்து 14th டேயில் 1 ml சிரப் கொடுக்கணும். நெக்ஸ்ட் 14th டேக்கு அப்புறம் செகண்ட் டோஸ் அண்ட் தேர்ட் டோஸ் அடுத்த 14th டேக்கு அப்புறம் கொடுக்கணும். இப்படி 2 மந்த்ஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். 2 மாதத்துக்கு அப்புறம் சிரப்பை டேப்லெட்டாக சேஞ்ச் பண்ணணும். 1 மந்த்துக்கு 1 tablet. இந்த டேப்லெட்டும் வெயிட்டை பொறுத்து தான். இப்போ உங்கள் டாக் 10 kg இருந்துச்சுன்னா 1 tablet கொடுக்கணும். அண்ட் உங்கள் டாக் 5 kg தான் இருக்குது அப்படின்னா பாதி டேப்லெட் கொடுத்தா போதும். இதை 6 மாதம் வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு 3 months once டீவார்மிங் டேப்லெட் கொடுக்கணும். உங்கள் டாக் 30 kg ரீச் பண்ணுறது வரைக்கும் இதே ஷெட்யூல் தான் ஃபாலோ பண்ணணும். 20 kg ரீச் பண்ணிடுச்சுன்னா டேப்லெட்டை 2 tabletஆக மாற்றணும். எவ்ரி 10 kg 1 tablet ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது உங்கள் டாக் 30 kg ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா ஆக்சுவலாக 3 tablets வச்சு கொடுக்கணும். ஆனால் அது கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஸோ எக்ஸல் அப்படின்னு ஒரே டேப்லெட்டாக கொடுக்கலாம். இந்த எக்ஸல் டேப்லெட்டை 3 months once கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்னன்னா, டாக் ஹீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக டீவார்மிங் டேப்லெட் கொடுக்கணும். அண்ட் ஒன்ஸ் மேட் பண்ணிட்டோன்னா டீவார்மிங் டேப்லெட் கொடுக்கக்கூடாது. அது கருவில் இருக்கிற அந்த பப்பீஸ்க்கு சேஃப் கிடையாது. அப்புறம் எப்போதுமே எம்டி ஸ்டொமக்கில் தான் டீவார்மிங் டேப்லெட் கொடுக்கணும். இதுவரை உங்கள் டாக் மதர் ஃபீடிங் பண்ணிகிட்டு இருக்கு அண்ட் இப்போ உங்கள் பப்பீஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டீவார்மிங் டேப்லெட்டை கொடுங்க. டாக் சேஃபாக இருக்கும். இதே ஷெட்யூல் அண்ட் டோசேஜை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் டாக் அண்ட் பப்பீஸ் ரொம்பவே சேஃபாக இருப்பாங்க. இன்றைக்கி எங்கள் டாக்டர் சஜஷன் கொடுத்து நாங்கள் எங்களோட டாக்ஸுக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஷெட்யூல்ஸ் அண்ட் டோசேஜ் பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.